அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம். வனம் அமைப்பு குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் முடிப்பதும், பிரார்த்தனையில் துவங்கி பிரார்த்தனையில் நிறைவு செய்வதும் வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சரியாக 9 மணிக்கு நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். நான் சென்ற வாரம் ஒரு ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்று வந்தேன். அதை பற்றி உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வனம் அமைப்பு 2 சக்கரங்களை கொண்டு இயங்கி வருகிறது. ஒன்று பண்பு பயிற்சி, இன்னொன்று பசுமை திரட்சி. இந்த உலகத்திற்கு இந்த நீட் ஆஃப் தி அவர் என்று சொல்வார். அவசர தேவை என்ன அப்படின்னா இந்த பண்பு பயிற்சி. இப்போ நாங்கள்லாம் பள்ளியில் படித்துட்டிருந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு நாங்கள் எவ்வாறு மரியாதை கொடுத்தோம், ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், இப்போ இருக்கும் ஆசிரியர்கள் எவ்வாறு பயிற்றுவிக்கிறார்கள், இப்போ இருக்கும் மாணவர்கள் எவ்வாறு படிக்கிறார்கள், அந்த பண்பு வளர்ந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு தலைமை ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டும். சொல்லுங்கம்மா, இப்போ நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆசிரியர்கள் இடத்துல, உங்கள் குடும்பத்திலையும் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் படித்த காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு, அந்த பண்பு இப்பொழுது வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? மிகவும் குறைந்திருக்கிறது ஐயா. மிகவும் குறைந்திருக்கிறது. மிகவும் குறைந்திருக்கிறது. திருப்பூரை இப்போ எடுத்துட்டோன்னா பெற்றோர்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை, பெற்றோர்களிடம் குழந்தைகளுக்கு சரியான அரவணைப்பு கிடைப்பதில்லை. அது ஒரு முக்கிய காரணம். பட் என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறிவிட்டது இந்த சமூகம். முதல்ல நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் நீதி போதனையின் ஒரு வகுப்பு இருந்தது, அதைய முதல்ல எடுத்துட்டாங்க. கல்வித்துறை செய்த மாபெரும் தவறு. ஏன்னா நீதி போதனை என்ன? ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். பிறருக்கு துன்பம் அளிக்கக்கூடாது, மரியாதையாக நடக்கணும், இதெல்லாம் வந்து முதல்ல அடிப்படையாக இருந்தது. இப்போ அதை விட்டுட்டு அப்புறம் எல்லாம் நடக்குது. இப்போ இதையை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இது யார் செய்வது? ரைட். இப்போ குறை சொல்லிகிட்டே இருக்கலாம், குறைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா, இல்லை அதற்குரிய முயற்சிகளை செய்வதா? இந்த கேள்விக்கு பதிலாக வருவது தான் வனம் அமைப்பு. இன்றைய தேவை நமக்கு பண்பு பயிற்சி தான் தேவை. அடுத்தது நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். சரி, இதற்குரிய செயலை செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதிலாக வருவது தான் வனம் அமைப்பின் செயல்பாடுகள். இப்போ நான் நேராக சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். எங்கள் வனம் அமைப்பில் கழிவுகளை வளமாக்குதல் அப்படிங்கிற ஒரு கொள்கை உண்டு. அது பள்ளி மாணவர்களை வைத்து வெற்றிகரமாக ஒரு பரிசோதனை மூலமாக நாங்கள் அதை வெற்றி பெற்றோம். இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் அம்மா மகனாக வந்திருக்கிறீங்க, ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பில் வேறு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோங்கிற ஐடியாவை நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். பட்டு சுருக்கமாக இப்போ சொல்லிடுறேன். 6ஆம் வகுப்புக்கு மேல் இருக்கிற குழந்தைகளை வீட்டில் விழுகிற பிளாஸ்டிக்கை வகுப்பறைக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்.
அதுக்கு ஒரு லேப்டாப்பு, யார் எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்க, பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ்ஷு, கை எத்தனையோ தினம் ஒரு ரூபாய்க்கு வருவதாக எங்களுடைய கணக்கெடுப்பு டேட்டா. ஒரு மாணவன் முந்நூறு ரூபாய்க்கும் குறைவில்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும், அது ஏழை பணக்காரர் வீட்டுகளில் அது டூத் பேஸ்ட்டாக வருது, எண்ணெய் பாக்கெட்டாக வருது, பால் பாக்கெட்டாக வருது, பேக்கிங் பாக்கெட்டாக வருது. இப்போ இதையை வந்து நாம் சேகரித்தா மிகப்பெரிய அளவில் குப்பையை குறைக்க முடியும், அதையே வளமாக்க முடியும், இதனால் வந்து கேன்சரை தடுக்க முடியும். இப்போ சமூகத்தில் நிறைய கேன்சர் வர்ற காரணமே இந்த பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு தான். பிளாஸ்டிக் டம்ளரில் குடிக்கிறது, பிளாஸ்டிக் டம்ளர் சூடாக டீ வாங்கிட்டு வந்து அதில் சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது, தொடர்ந்து பிளாஸ்டிக் டம்ளரை இல்லை தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே கேன்சர் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்களுடைய மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் உட்டா இதை மணிக்கணக்கில் பேசுவார். அவர் எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போக சொல்லுவார். நான் அவர் சொல்கிறத கேட்குறேன். நான் இங்கேருந்து இமயமலை போனேன், ஒரு சில்வர் தட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன், ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டேன், ஒரு வாட்டர் பாட்டில், இதில் எவர் சில்வர் வாட்டர் பாட்டில், அது கூட நாம் இங்கே விற்கலான்னு நினைக்கிறேன். இந்த மூணும் இதையே வந்து இப்படி நான் வர்றதை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்துட்டு எங்கள் கூட ஒரு 100 பேர் வந்தாங்க, 100 பேரும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது அந்த பிளாஸ்டிக் தட்டோ பயன்பாடோ இல்லாமல் வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதே போல் இங்கே நிறைய பொது நிகழ்வுகள் நடக்கும்போது முடிந்தவரை பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, முடியலைன்னா அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இந்த கொள்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். இது நீங்கள் உங்கள் பள்ளியில் அமுல்படுத்தலாம். இதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லை, படிப்பு குறையாது, மாறாக உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும், உங்கள் மதிப்பு உயரும், புண்ணியம் சேரும். இதுதான் நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுத்தது. அடுத்ததாக இங்கே வந்து ஒரு ஒழுங்கு முறையை கடைபிடிக்கிறோம். ஒழுக்கம் அது வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஸ்டார்ட் டு ஃபன்ச்சுவாலிட்டி. ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை குறித்த நேரத்தில் ஆரம்பிப்பது, யார் வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அது கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஒரு பொது அமைப்பு இப்படி குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கிற அமைப்பு எங்காவது இருந்தால் சொல்லுங்கள், அவங்களிடத்தில் நாம் கற்றுக்கலாம். இன்னும் வெற்றி அடைவது எப்படி, பயிற்சியினுடைய தலைப்பே தான். இப்போ தான் எனக்கு சிந்தனையே வந்தது. வெற்றி, சக்ஸஸ், அதுதான் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது. ஒரு பள்ளியில் முதல் மாணவன் வந்துட்டால் அது வெற்றி, கொண்டாடுறாங்க எல்லாம். நாங்களே கொண்டாடணும், யூனிவர்சல் பள்ளி அந்த மாணவியை வர வச்சு இங்கே அதுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து அதை பாராட்டி. இப்படி ஒருவர் தொழிலில் வெற்றி அடைஞ்சிட்டா அவருக்கு தனி மரியாதை, அவர் ஏதாவது தப்பு பண்ணாலும் கூட அதை கண்டுக்கிறதில்லை. ஒரு தேர்தலில் ஒரு தலைவர் வெற்றி பெற்றால் அவருக்கு கொண்டாட்டம், அவருக்கு தனி மரியாதை. அப்போது அடிப்படை பார்த்திங்கன்னா வெற்றி, சக்ஸஸ். இப்போ இந்த அமைப்பு சக்ஸஸ் ஆனதுனால தான் கூட்டமே வருது. அப்போது சக்ஸஸ் இஸ் வெரி வெரி கீ இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த சக்ஸஸை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு வேதத்தில் 3 வேலைகளை நாம் செய்யணும்னு சொல்லுது. அது என்ன அப்படின்னா சிரவணம். இந்த சிரவணம் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் பேசும்போது கூர்ந்து கவனிக்கணும், என்ன பேசுகிறாங்க, என்ன பேச வர்றாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிக்கணும். இப்போ சசிகுமார் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கூர்ந்து கண்ணை மூடி அவரை என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார், மாணவன் வந்து கூர்ந்து கவனிக்கணும். எந்த மாணவன் கூர்ந்து கவனிக்கிறானோ அந்த மாணவன் வெற்றி பெறுவான். இது ஃபஸ்ட்டு டிசிப்ளின். இது நாம் தான் வளர்த்திக்கணும், அடுத்தவங்க வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் கூர்ந்து கவனித்து பழகுங்கள். இது வேதம் சொல்லுது.
ரெண்டாவது மனனம், ரிப்பிட்டேஷன். ஒரு நல்ல விஷயத்தை இப்போ சசிகுமார் சொல்லிட்டார், அதையே திருப்பி திருப்பி நினச்சி பார்க்கணும். ரிப்பிட்டன்ஸ். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு, அந்த மாணவியோ மாணவனோ திருப்பி ஆசிரியர் என்ன சொன்னார், அப்போது அந்த ரிப்பிட்டன்ஸ் வரணும். அதுக்கு பேர் மனனம். அதுக்கடுத்தது பேர் நிதித்தியாசம். இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது இப்போ ஞாபகத்துக்கு இருக்கு. நிதித்தியாசம். தே சுந்தரராஜன், நீ வெற்றி பெறணும்னா மூன்று பழக்கங்களை நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். அடுத்தது நிதித்தியாசம். இந்த நிதித்தியாசம் என்பது அதிலேயே நிலைத்திருப்பது. அதை தவிர வேறு சிந்தனை போகக்கூடாது. வாட் இஸ் மை கோல், வாட் இஸ் மை எய்ம். ஒரு மாணவனுக்கு நான் கல்வியில் முதல் மாணவனாக வர வேண்டும் என்பது அவனுடைய கோல். ஒரு தொழில் செய்கிறவங்க, ஐ எம் ஏ நம்பர் ஒன் இன் இன் இண்டஸ்ட்ரி, அப்போது நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஐ எம் ஏ நம்பர் ஒன் இன் இன் இண்டஸ்ட்ரி, நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும். இது தொழிலில் வெற்றி. ஒரு குடும்பம் நடத்துகிறோம், எஸ் ஐ எம் ஏ லீடர் ஃபார் இன் மை ஃபேமிலி, ஐ எம் ஏ நம்பர் ஒன், நல்ல தகப்பனா, நல்ல தாயா, நம்பர் ஒன், ஒரு ரோல் மாடல் வரணும் அப்படின்னா அது சக்ஸஸ், ஃபேமிலி சக்ஸஸ். நான் உறவுகளை சீரமைச்சு, உறவுகளை ஒரு சம்பந்தியாகட்டும் இல்லை ஒரு பங்காளிகளாகட்டும், எல்லோர்த்தோடைய இணக்கமாக நான் ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன்னா, ஃப்ரெண்ட்ஸியோட நான் உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன்னா, ஐ எம் ஏ நம்பர் ஒன் லைஃப். நான் ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். சக்சஸ், என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ஆயிருக்கிறது என்ற அர்த்தம். சரி, நான் ஆன்மீகத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன், ஆன்மீகத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஞானம், மெய்யறிவு. இப்போ இந்த மெய்யறிவை எப்படி பெறுவது? இதுக்கும் இதே தான், இந்த மூன்றே மூன்று தான். இதையே நீங்கள் ஒரு நாள் பயிற்சி பண்ணுங்கள், ஒரே ஒரு நாள். அதை இரண்டு நாள் ஆக்குங்க, மூன்று நாள் ஆக்குங்க, நான்கு நாள் ஆக்குங்க, ஒரு வாரம் ஆக்குங்க, விரதமாக இதை மாற்றுங்க. நான் யார் பேசினாலும் கூர்ந்து கவனிக்கிறது, என்ன சொல்கிறாங்க. ஒரு நாய் கத்துதா, கூர்ந்து கவனிங்க, அது எது கத்துது, ஏன் கத்துது. இப்படி ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்க பழகிக்கொண்டால் அது ஒரு குளமே. அப்படி நம்ம கொங்கு பகுதியில் இருந்தது, அவங்களுக்கு பேர் முழுக்காதான் கோட்டம்னு சொன்னாங்க. முழுக்கா எல்லாத்துக்கும் காது இருக்குது, அதை கேட்கறதில்லை. அதை பைபிளில் சொல்கிறாங்க, நான் செவிடர்களையெல்லாம் கேட்க வைத்தேன், குருடர்களையெல்லாம் பார்க்க வைத்தேன், முடவர்களையெல்லாம் நடக்க வைத்தேன்னு ஒரு பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கேட்காதவங்களையெல்லாம் நான் கேட்க வச்சேன். பார்க்குறோம், கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறோம். அது விஷம் என்று தெரிந்தும் நாம் அதை குடிக்கிறோம். பொழுதொழுந்தா டாஸ்மார்க் போகிறோம், அது உடலுக்கு நல்லதா, அது எனக்கு நன்மை செய்யுமா, என் குடும்பத்துக்கு அது நன்மை செய்யுமா, இல்லை என்னுடைய சுற்றத்துக்கு நன்மை செய்யுமா, எனக்கு சமுதாயத்தில் அது எனக்கு நன்மதிப்பை தருமா, என் குழந்தைகளுக்கு இது நன்மையை தருமா அப்படின்னு தெரிஞ்சு விழிப்புணர்வோடு இருந்தால் டாஸ்மார்க் ஒருத்தன் போவானா? கண்ணிருந்தும் குருடன். சோம்பேறியாக ஒருத்தர் படுத்துட்ருக்கிறார், சும்மா டிவி பார்த்துட்டு தான் இருப்பார். இங்கே எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குது, வரமாட்டாங்க, சும்மா தான் இருப்பாங்க. அப்போ அவர்கள் காலிருந்தும் முடவர்கள். நல்ல விஷயம் ஒன்று நடக்கும்போது நாம் போய் அதுக்கு முன்னுக்கு நின்று பண்ணணும். அப்படி இல்லைன்னா காலிருந்தும் முடவன் தான். இதைத்தான் பைபிளில் சொன்னார். அப்போது
இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது இந்த மூன்று குவாலிட்டி. இதையை தக்க வச்சுக்கணும். இதை தக்க வச்சுக்கிறது எப்படி? இதை ஔவையார் வந்து ஒரு குரலில் சொல்கிறார். இந்த பாட்டோடு நான் நிறுத்திக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு எல்லோர்க்கும் கல்வனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லானாம் நாடு. இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா, நீ என்ன சம்பாதிக்கிறையோ அதுக்குள்ளே செலவு பண்ணணும், என்ன சம்பாதிக்கிறையோ அதுக்குள்ளே செலவு பண்ணணும். இது என்ன சம்பாதனைனா என்ன? சம்பாதனை மீன்ஸ் எனர்ஜி. எனர்ஜி, இந்த எனர்ஜி ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்கு. இந்த எனர்ஜி வந்து நாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். காஸ்மிக் எனர்ஜி அது கொடுத்துட்ருக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஒரு ஓட்ட பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, தண்ணி நிற்குமா? தலைவரை தண்ணி நிற்குமா ஓட்ட பாத்திரத்தில்? அப்போது கடவுள் இந்த படைப்பில் 5 ஓட்டை வச்சுருக்கிறான். காது, கண், மூக்கு, வாய், அப்புறம் உடல் உறுப்பில் இருக்கிற ஓட்டை, குதம். இப்படி 10 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 10 ஓட்டையை வச்சுருக்கிறான். இந்த ஓட்டையை முதல்ல அடைக்கணும். இந்த மோட்டையை முதல்ல அடைக்கணும்னா கண் என்ன பார்க்கணுமோ அது மட்டும்தான் பார்க்கணும். மூக்கு என்ன நுகரணுமோ அது மட்டும்தான் நுகரணும். காது என்ன கேட்கணுமோ அது மட்டும்தான் கேட்கணும். இப்போது கண் மூலமாக உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நீங்கள் செல்ஃபோன் நோண்டிகிட்ருக்கிறீங்க, கண் மூலமாக நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா வாயு மூலமாக உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க. அதிகமாக உடலுறவு வச்சிட்டிங்கன்னா உங்கள் தோலுடைய சுருக்கம் வந்துடும் சீக்கிரமாக. தோல் ரெண்டாவது உங்களுடைய பயோ மேக்னெட்டிசம், சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் சீக்கிரமாக போய் படுத்துக்கலாங்கிற எண்ணம் தான் வரும். அப்போது இந்த எனர்ஜியை வந்து நாம் சேவ் பண்ணணும். யார் ஒருவர் எனர்ஜியை சேவ் பண்ணுறாங்களோ சேமிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வந்து தானாக தேடி வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஊக்கமுடையான் உலை தேடிட்டு வரும். நீங்கள் யாரையும் போய் நீங்கள் தேட வேண்டியது, உங்களை தேடி வரும். இப்போ இந்த அமைப்பில் எல்லாம் கையை பிடிச்சா எடுக்கிறோம். 1200 பேர் இங்கே அறங்காவலர்களாக சேர்ந்துருக்கிறாங்க. யாராவது சொன்னால் வந்து சேருவாங்களா? 50,000 கொடுத்துட்டு இந்த அமைப்பில் சேர்ந்தால் மரியாதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. சேர்லைன்னா அது ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஒழுக்கம், எதிர்பார்ப்பு இல்லாத செயல், இந்த ரெண்டும் தான் இந்த அமைப்பினுடைய வெற்றி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீங்கள் நாளைக்கு வரலாம், வராவிட்டாலும் போகலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய மனசாட்சிப்படி நடந்துக்கலாம். யாரும் இங்கே கட்டாயப்படுத்துறதில்லை. இங்கே யாரும் முதலாளிகள் இல்லை வேலை வாங்கிறதுக்கு. அப்போது அவங்கவுங்க மனசாட்சி தான் இங்கே முதலாளி. அவங்கவுங்க மனசாட்சி கேட்டுக்கணும். நான் இங்கே சம்பளம் வாங்குகிறேன், நான் ஒழுங்காக வேலை செய்கிறேன்னா, நான் இங்கே அறங்காவலராக இருக்கிறேன், என்னுடைய வேலையை நான் ஒழுங்காக செய்கிறேன்னா, நான் இங்கே நிர்வாகியாக இருக்கிறேன், நான் என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறேன்னா, இப்படி அவரவர்கள் மனசாட்சி தான் இங்கே முதலாளி. அப்போது இப்படி நாம் வரவை அதிகப்படுத்த வேண்டும், செலவை குறைக்க வேண்டும். அப்பொழுது தான் ஒரு தொழிலாகட்டும், ஒரு கல்வியாகட்டும், வாழ்க்கையாகட்டும் வெற்றி பெற முடியும். அதற்குரிய பயிற்சிகள் இங்கு பண்பு பயிற்சிகளாக கொடுக்கப்படுகிறது. அது கருவிலிருந்து கொடுக்கப்படுகிறது. பெற்றோருக்கு முதல்ல அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து எங்கன்னா கரு. அங்கே மோல்டு பண்ணிட்டா அந்த குழந்தை ஊடகத்தினாலோ சுற்றுச்சூழல்னாலோ பாதிக்கப்படாது. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால்
எப்படி ஒரு மாணவி முதல் மாணவியாக வந்திருக்க முடியும்? செல்ஃபோன் நல்லது, ஊடகம் நல்லது, நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. அப்போ எதுவுமே வெளியில் கெடுதல் இல்லை, ப்ராப்ளம் எல்லாம் இன்னர். அப்போ நாம் வந்து அந்த தம்பி சொன்னாங்களே, இன்ஸ்டியூஷன் தான் இல்லை இப்போது. இன்ஸ்டியூஷன் ஒழுங்காக இருந்தால் டியூஷன் தேவையில்லை. இன்டியூஷன், அந்த இன்டியூஷன் தான் வேணும் இன்றைக்கி. அந்த கல்வியைத்தான் நாம் இங்கே பண்பு பயிற்சிகளாக கொடுப்பதற்கு உரிய உள்கட்டமைப்பு வேணும். அது வந்து இல்லை, சும்மா நான் பேசலாம், தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும். அதற்குரிய வேலைகளெல்லாம் இங்கு நடந்து வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு நான் இந்த அமைப்பு வேண்டுகோள் விடுப்பது, கழிவுகளை வளமாக்கும் ஒரு கலையை உங்கள் பள்ளியிலே நீங்கள் தலைமை ஆசிரியராக இருப்பதால் நீங்கள் நினைத்தால் அது நடக்கும். இது யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை, நாங்கள் சிஸ்டம் சொல்லி கொடுக்குறோம். அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். கரடிவாவிங்கிற ஒரு பள்ளியில் டன்னு கணக்கில் பண்ணோம். இப்போ அங்கே இருக்கிறவர் வந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் இல்லாதனால அது நடக்கலை. ஆனால் தொடர்ந்து ஒரு ஓராண்டுகள் அது நடந்தது. அந்த பிளாஸ்டிக்கு தான் இன்றைக்கி பூமியை கெடுக்கிறது. இப்போ தண்ணி சுவை மாறிடுதுங்கிறாங்க. சிறுவாணி தண்ணி முன்ன மாதிரி இல்லை, நிறைய தண்ணி நல்ல தண்ணி கிணறுலாம் உப்பு தண்ணியாக மாறிட்டு வருது. இதுக்கு என்ன காரணம்? டன்னு கணக்கில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பதனாலும், உப்பு கெமிக்கலை நிறைய பூமியில் போடுறதுனால, அதனால தான் நாங்கள் இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவிக்கிறோம். இப்படி ஒரு அவாளத்தகுந்த ஒரு சூழலை உங்கள் மகனுக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களிடம் கடன் வாங்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வருங்கால தலைமுறையிடம் கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம பேர குழந்தைகளுடைய பூமியை நாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நமக்கு பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படி பொறுப்பு தவறினால் அதற்கு ஒரு விளை உண்டு, அதுக்கு பேர் பாவம்னு பேர். அந்த பாவச் செயலை அனுபவிச்சே ஆகணும், அதிலிருந்து தப்பவே முடியாது. அதனால தான் தீவினை தீண்டப்பெறாது. யாரெல்லாம் மரம் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு தீவினை வராது என்று மறைகள் சொல்லுகிறது. ஆகவே மரம் வளர்ப்பதை ஒரு வேள்வியாக, தவமாக, வாழ்வின் பொறுப்பாக இந்த அமைப்பு செய்து வருகிறது. இதில் அனைவரும் இணைய வேண்டும், தானாக முன்வந்து இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம். மீண்டும் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம். உடலை நேராக வைத்துக்கொண்டு அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம். வனம் அமைப்பின் 447வது வான்மலை வேண்டியும் உலக நலன் வேண்டியும் நடந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கேவிஆர் நகர் நகரவை உயர்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும், அவர்களுடைய தமையனார் திரு திலீபன் சக்கரவர்த்தி அவர்களையும் பண்பு பயிற்சியை தன் வாழ்நாள் நோக்கமாக கொண்டு இயங்கி வரும் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி இந்த அமைப்பை வழிநடத்தி வரும் தலைவர் சின்னசாமி அவர்களையும், ஊடகத்துறை இயக்குனர்
திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும், இந்த அமைப்பின் இணைச் செயலர் திரு நடராஜ் அவர்களையும், மழைநீரை சேமிக்கும் கலையையும் குடிநீராக குடிக்கும் கலையையும் தன் வாழ்நாளின் பிரதான நோக்கமாக கொண்டு இயங்கி வரும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களையும், இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய திரு பன்னீர்செல்வம் அவர்களையும், வனம் அறங்காவலர்கள், இயக்குனர் பெருமக்கள், வனம் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் பெருங்கருணையாளே நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி, இன்று நமக்கு உணவு வழங்கி மகிழும் மந்திரகிரி டெக்ஸ்டைல் சிவகுமார் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும். அனைவருக்கும் காலை உணவு தயாராக இருக்கிறது. அடுத்ததாக, வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை வான்மலை என்கின்ற பெயரிலே அறிஞர்களையும் சாதனையாளர்களையும் செயற்பாட்டாளர்களையும் வரவழைத்து இங்கே கருத்தரங்கு நடக்கிறது. அந்த கருத்தரங்கில் நீங்கள் உணவு இடைவேளையின் போது அழைப்பிதலும் அதை பற்றி விவரமும் இங்கிருக்கும் நிர்வாகிகள் சொல்வார்கள். நீங்கள் அனைவரும் ஒருவர் ஒரு 10 நபர்களையாவது அழைத்து வந்து அதில் பயன்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தலைமை விருந்தினராக முத்துராஜா அவர்கள், நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோவை. அடுத்தது பூமிநாதன், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த ஆண்டு 200 சிவில் சர்வீஸ்க்கு அவர் பயிற்சி அளித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் உயர் அதிகாரிகளை 200 பேரை தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அவர் சிறப்பு அழைப்பாளராக வருகிறார். மாணவ செல்வங்களுக்கு, +2 மாணவர்களுக்கும் அவர்கள் பயிற்சி ஆலோசனைகள் சொல்ல இருக்கிறார்கள். இதுவரை 100,000 பட்டதாரிகளுக்கு சிவில் செல் தேர்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அடுத்தது செந்தில்குமார், ஆழம் விழுது ஆணைமலை குழு. இப்படி அவர் ஊரையே திரட்டி அந்த மரங்களை வெட்டுவதை தடுத்து நிறுத்தி அவர் சாதனை புரிந்திருக்கிறார். இப்படி 3 பேர் இந்த மாத கருத்தரங்களை கலந்து கொள்ள உள்ளார்கள். அவர்களையெல்லாம் நாம் வருக வருக என்று வரவேற்று இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம்.